தோழர் தொழிலுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து மிக முக்கியமான 100 வினாக்கள் எடுத்திருக்கோம். நீங்கள் எக்ஸாமில் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னாக்க நாம் டிஸ்கஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து ரொம்பவே நம்பிக்கையாக இருங்க. இந்த 100 கொஸ்டினுமே வந்து புக்கில் தான் எடுத்திருக்கோம். 6லேருந்து 11 வரை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே, நம்ம ஆனால் அப்படி எடுக்கல. ஏன்னா 6வதுல சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது, அதையும் பார்த்தாச்சு. அதை விட்டுட்டால் 11வதுல எத்திக்ஸ் புக்குலேயும் இருக்குது, ஹிஸ்ட்ரி புக்குலேயும் இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து 11th ஹிஸ்ட்ரி புக்கை வச்சு தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். அதுலேயே மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிடுச்சு. அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் இருக்கிற கொஸ்டின் தாங்க. 100 கொஸ்டினில் ஒரு 30 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்னா சிந்து சமவெளி இருந்து கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து கொடுத்துருக்கோம். அது போக வேறு என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்கிலேருந்து அடிப்படையாக என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் கேட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த 100 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்குறோம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் வந்து லைன் பை லைனாக ஆன்சர் மட்டும் சொல்ல கிடையாது, நான் வித்து எக்ஸ்ப்ளனேஷனோடைய ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். அதனால் ஸோ ஓகே, வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சிருப்போம், ஆனால் இப்போ சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஹெட்டிங்லேயே வந்து அந்த சமவெளி அப்படின்ற வார்த்தையை வந்து தூக்கிட்டாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் குழு ஆராயும் பொழுது தான் ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து நம்ம காத்திருந்துச்சு அப்படின்னு செய்தி மாதிரிலாம் சொல்ல விரும்பலை. என்ன அப்படின்னாக்கா, சிந்து நதி பாயிற இடங்களில் மட்டுமே இந்த நாகரிகம் இருந்தது இல்லை, அதை தாண்டியும் மக்கள் வந்து இந்த நாகரிகத்தை ஒட்டி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி வந்த அந்த தொழிலியல் ஆய்வாளர்கள் எல்லாமே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே சிந்து நதியில் மட்டும் அதை சார்ந்து மட்டும் மக்கள் வந்து இல்லை இந்த நாகரிகத்தில், அதை அதுக்கு அப்புறமும் அதை தாண்டியும் வாழ்ந்துருக்காங்க. உதாரணமாக வந்து இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் வரைக்குமே வந்து மக்கள் இருந்ததாக வந்து எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அதே போல் வந்து மகாராஷ்டிராவில் தைமதாபாத் வரைக்குமே வந்து ஸோ இந்த சிந்துவெளி நாகரிகத்தின் தொடர்புள்ளையாக இந்த எல்லா இடங்களும் எல்லாமே கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, சிந்து சமவெளி இல்லைங்கோ சிந்து வெளி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னே வந்து இப்போ எல்லாத்துலேயும் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. ஓகே, சிந்து வெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. அடுத்து ஏஎஸ்ஐ என்பதன் பொருள் என்ன, ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்றலாம் பின்னாடி கொஸ்டின் இருக்குது, நம்ம வந்து அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார், ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார், சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் வந்து ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை வந்து கண்டறிந்தார். ஓகே, அடுத்து 1856 பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிற்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அங்கு என்ன கிடைத்தது, சுட்ட செங்கல் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 1856 பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அங்கே என்ன கிடைத்தது அப்படின்னா, சுட்ட செங்கல் தான் வந்து கிடச்சிருக்கு. தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ நகரங்களை அகலாய்வு செய்யப்பட்ட ஆண்டு என்ன, தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ நகரங்களை அகலாய்வு செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1920 தான் அகலாய்வு செஞ்சுருக்காங்க. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் முதல் இயக்குனர் யார், இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் முதல் இயக்குனர் யார், ஏஎஸ்ஐன்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதனுடைய முதல் ஃபஸ்ட்டு டைரக்டர் ஜெனரல் கேட்குறாங்க. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் வந்து இந்திய தொல்லியல் துறையின் முதல் இயக்குனர். இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டறிந்தவர் யார், இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டறிந்தவர் யார், சார்லஸ் மேசன் தான் வந்து வடமேற்கு பகுதியை வந்து பார்வையிட்ட பொழுது சில செங்கல் திட்டுகள்லாம் பார்த்துருக்காரு. ஓகே, அடுத்து ஹரப்பா நகர மக்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய எவற்றை பயன்படுத்தினார், காந்த புல வருடி தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஹரப்பா நகர மக்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய எவற்றை பயன்படுத்தினார், காந்த புல வருடிகளை பயன்படுத்தியுள்ளனர். ஹரப்பாவிலிருந்து அணிகலன்கள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன, மெசபடோமியாவுக்கு தான் வந்து ஹரப்பாவிலிருந்து அணிகலன்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. ஹரப்பாவிலிருந்து அணிகலன்கள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன, மெசபடோமியா. நடமாடும் பெண் சிலை எங்கு கண்டறியப்பட்டது, நடமாடும் வெண்கலத்தாலான பெண் சிலை எங்கு கண்டறியப்பட்டதுன்னா மொகஞ்சதாரோ. சிந்து சமவெளி நாகரிகம் நிலவிய ஆண்டு, சிந்து சமவெளி நாகரிகம் நிலவிய ஆண்டு பொது ஆண்டுக்கு முன்னாடி அதாவது கிமுன்னு சொல்லுவாங்க, 3300 1900 வரைக்கும் தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து இருந்துச்சு. அதன் பிறகு என்ன ஆச்சு, அதன் பிறகு அழிஞ்சே போச்சு. சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த ஆண்டு என்ன, கரெக்டாக சிந்து சமவெளி நாகரிகம் இந்த ஆண்டுக்கு அப்புறம் வீழ்ச்சி அடைஞ்சதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு எது அப்படின்னாக்க,
பொது ஆண்டுக்கு முன்னாடி 1900 அதனுடைய கதையே முடிஞ்சு போச்சு. கிளைமேக்ஸே வந்து முடிஞ்சிருச்சு. கிளைமேக்ஸை முடிச்சு வச்சது யார் அப்படின்னாக்கா, ஒன்று ஆரியர் படையெடுப்பாக இருக்கலாம், அல்லது வெள்ளம் வந்திருக்கலாம், அல்லது கடுமையான வறட்சி ஏற்படுத்திருக்கலாம், உணவு பஞ்சம் வந்திருக்கலாம். இப்படி ஏராளமான சில கருத்துக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன, ஆரியர் படையெடுப்புங்க. ஆரியர் வந்து குதிரையெல்லாம் வந்து சண்டை போட்டாங்க, இவங்களுக்கு குதிரை பற்றி தெரியாது, அதனால் எதிர்த்து சண்டை போட முடியல, அதனால் இவங்க நாகரிகம் அழிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து என்ன சொல்ல வர்ற, அடுத்து வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, வெள்ளங்க சரியான வெள்ளம், அந்த சிந்து நதியில் வெள்ளம் வந்து அழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வெள்ளம் வரல, தண்ணி வரல, எதுவுமே இல்லைப்பா, வறட்சினாலாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இது போன்ற காரணங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, சிந்து சமய நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அதுக்காக. ஓகே, அடுத்து வந்து சிந்து சமய மக்கள் ஆபரணம் செய்ய எதை பயன்படுத்தினார்கள். சிந்து சமய மக்கள் ஆபரணங்கள் செய்ய எதை பயன்படுத்தினார்கள் அப்படின்னா, கார்னிலியன் என்று சொல்லக்கூடிய சிவப்பு ரத்தின கற்கள், கார்னிலியன் என்று சொல்லக்கூடிய சிவப்பு ரத்தின கற்களை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சிந்து சமவெளி மக்களின் முதன்மை தெய்வம் என்ன, சிந்து சமவெளி மக்களின் முதன்மை தெய்வம் வந்து அரச மலம் தான். அரச மலம் தான் வந்து வழிபட்டுருக்காங்க முதன்மை தெய்வமாக. அவங்க வந்து இயற்கை வழிபாடு தான் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து கடைபிடிப்பாங்க. ஸோ வந்து இயற்கை வழிபாடு அப்படின்னா அரச மரம், வேப்ப மரம் எல்லாமே ஓகே. அதில் பிரைமரியாக அவங்க வந்து அரச மரம் தான் வந்து கும்பிட்டுருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் என்பது, ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம். நல்லா நோட் பண்ணிக்கிங்க, அடிக்கடி குழம்பிடாதீங்க. நகர நாகரிகம் எதற்காக நகர நாகரிகம்னு சொல்கிறாங்கன்னா, திட்டமிட்ட வீடுகள், கழிவறைகள், போக்குவரத்துகள் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்தி விளங்கியது எருது. நம்மளில் எருமைன்னு சொல்லுவோம்ல, சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு வந்து எருது. ஹரப்பாவில் கிடைத்த நீளமான எழுத்துத்தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது. ஹரப்பாவில் கிடைத்த நீளமான எழுத்துத்தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுனா, 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. ஹரப்பா மக்களின் முக்கிய தொழில் என்ன, ஹரப்பா மக்களின் முக்கிய தொழில் என்னென்னா, வேளாண்மை. வேளாண்மை தான் வந்து முக்கிய தொழிலாக இருந்திருக்காங்க. அது போக வணிகமும் செஞ்சுருக்காங்க, வியாபாரமும் செஞ்சுருக்காங்க. ரெண்டையும் நோட் பண்ணிங்க, வேளாண்மை ப்ளஸ் வியாபாரம். மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது என்ன, மொகஞ்சதாரோ அப்படின்றது வந்து இறந்தவரின் மேடு. மொகஞ்சதாரோ வந்து இறந்தவரின் மேடு. பனவாளி, ஆலம்கிர்பூர், தோலவிரா, காளிபங்கன் இது எல்லாமே வந்து அகலாய்வு செய்யப்பட்ட இடங்கள். ஹரியானா, உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான்லாம் அது அமைந்துள்ள மாநிலங்கள். ஓகே, அப்போ பனவாளி அப்படின்னா ஹரியானா, ஆலம்கிர்பூர்னா உத்தரப்பிரதேசம், தோலவிரானா குஜராத், காளிபங்கன்னா ராஜஸ்தான். கப்பல் கட்டும் துறைமுகம் எங்கே இருக்குது, கப்பல் கட்டும் துறைமுகம் வந்து லோத்தலில் இருக்குது. கப்பல் கட்டும் துறைமுகம் வந்து லோத்தலில் இருக்குது. 1944 முதல் 48 ஆண்டுகளில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் தலைவராக இருந்தவர் யார், 1944 முதல் 48 ஆண்டுகளில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் தலைவராக இருந்தவர் மார்ட்டிமர் வீலர், ஆர்இ மார்ட்டிமர் வீலர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து ஆர்இ மார்ட்டிமர் வீலர் தான் வந்து அந்த டைமில் வந்து ஏஎஸ்சியோடைய யார் தலைவராக இருந்திருக்காரு. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார், சிந்து சமவெளி நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஆர்இ மார்ட்டிமர் வீலர். ஆர்இ மார்ட்டிமர் வீலர் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தின் அந்த நூலோடைய ஆசிரியர். ஹரப்பா அமைந்துள்ள நதி எது, ஹரப்பா அமைந்துள்ள நதி வந்து ராவி நதிக்கரையில் தான் ஹரப்பாவானது அமைந்துள்ளது. ராவி நதிக்கரையில் ஹரப்பா அமைந்துள்ளது. மொகஞ்சதாரோ வெண்கல நடனமாடும் பெண் சிலையை கண்டறிந்தவர் யார், நடனமாடும் பெண் சிலையை கண்டுபிடிச்சிட்டாங்க, அது வந்து வெண்கலத்தில் ஆனதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு யாருங்க கண்டுபிடிச்சது அப்படின்னா, சர்ஜான் மார்சல். சர்ஜான் மார்சல் தான் வந்து அந்த நடனமாடும் வெண்கலத்தில் ஆனால் பெண் சிலையை வந்து கண்டுபிடிச்சாரு சர்ஜான் மார்சல். ஓகே, சிந்து வெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர், எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்னா, செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். ஓகேங்களா, தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருந்துச்சு. அவங்களுக்கு என்ன தெரியல அதை மட்டும் சொல்லுப்பா. அப்போ தெரியல அப்படின்னாலே மீதி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ தெரியல அப்படிங்கும்போது இரும்பு தெரியல, மீதி எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இப்படி வந்து நான் வச்சுருந்தேன். இரும்பு தெரியல, தங்கம், வெள்ளி, வெண்கலம், செம்பு எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே, சிந்துவெளி காலம் என்ன, சிந்துவெளி காலம் என்பது வந்து வெண்கல காலம். சிந்துவெளி காலம் அப்படின்னாலே வந்து ஒரு வெண்கல காலம், பிரான்ஸ் ஏஜ். நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது, நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது வந்து ஆற்றம் கரை தான் நாகரிகத்தின் தொட்டில். ஆற்றம் கரை தான் வந்து நாகரிகத்தின் தொட்டில். ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எது, ஆர்டி பானர்ஜியால் 1922 கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் தான் வந்து மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோ வந்து யார் கண்டுபிடிச்சா, ஆர்டி பானர்ஜி 1922 கண்டுபிடிச்சிருக்காரு. சிந்துவெளி நாகரிகத்தில் எந்த நகரம் கோட்டை நகரம் என்று அழைக்கப்படுகிறது, சிந்துவெளி நாகரிகத்தில் எந்த நகரம் கோட்டை நகரம் என்று அழைக்கப்படுகிறதுனா, லோத்தல் தான் வந்து கோட்டை நகரம் என்று அழைக்கப்படுகிறது.
இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் கப்பல் கட்டும் துறைமுகம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா லோத்தில் தான் இருக்குது. மொஹஞ்சதாரோவின் பரப்பளவு என்ன? மொஹஞ்சதாரோவின் பரப்பளவு ஏரியா கேட்குறாங்க. 200 ஹெக்டேர் தான் வந்து மொஹஞ்சதாரோவின் பரப்பளவு. ஹரப்பா நாகரிக முத்திரை எதனால் ஆனது? ஹரப்பா நாகரிக முத்திரை வந்து எதனால் ஆனதுன்னா மென்கற்களால் ஆனது. ஹரப்பா நாகரிக முத்திரை வந்து மென்கற்களால் ஆனது. சிந்து சமவெளி மக்கள் அறியாதவே எது? சிந்து சமவெளி மக்களுக்கே தெரியாதது எதுப்பா அப்படின்னா இரும்பும் குதிரையும் தான் அவங்களுக்கு தெரியாது. இரும்பும் குதிரையும் தெரியாது. ஸோ அதனால தான் வந்து ஆரிய படையெடுப்பு நடந்திருக்கலாம். அந்த ஆரியர்கள் வந்து குதிரையில் வந்து சண்டை போட்டிருக்கலாம். இவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் இவங்களுடைய அந்த நாகரிகமே வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஹரப்பா என்பது என்ன? ஹரப்பா என்பது புதையுண்ட நகரம். ஹரப்பா என்பது புதையுண்ட நகரம். ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய அமரி என்னும் இடத்திற்கு வருகை புரிந்தவர் யார்? ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய அம்ரி என்னும் இடத்திற்கு வருகை புரிந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ். அலெக்சாண்டர் பர்ன்ஸ் தான் வந்து வருகை புரிஞ்சிருக்காரு. ஏஎஸ்ஐ அதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஆர்கியாலஜர் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குங்கிறாங்க? நியூ டெல்லி. அச்சுவார்ப்பு தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? அச்சுவார்ப்பு தொழில்நுட்பத்தின் பெயர் தான் வந்து லாஸ்ட் வேக்ஸ். லாஸ்ட் வேக்ஸ் என்பதான் வந்து அச்சுவார்ப்பு தொழில்நுட்பத்தின் பெயர். சிந்துவெளி எழுத்துக்களை கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரசி அறிஞர் யார்? சிந்துவெளி எழுத்துக்களை கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரசி அறிஞர் யாருன்னா யூரி நோராசோ. யூரி நோராசோ கொஞ்சம் பேர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. யூரி நோராசோ, நீங்கள் யூரின்னு மட்டும் நான் வச்சுங்க. அவர் தான் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு? சிந்துவெளி எழுத்துக்களை வந்து கணினி மூலம் வந்து பகுப்பாய்வு செஞ்சுருக்காரு. அப்படியாவது ஏதாவது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. பட் இது வரைக்கும் ஒன்றுமே புரியல. யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எது? மொஹஞ்சதாரோ தான் வந்து யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தளமாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரப்பா நாகரிக கோட்டையில் இருந்த தானிய களஞ்சியங்களின் எண்ணிக்கை உள்ளது. ஹரப்பா நாகரிக கோட்டையில் இருந்த தானிய களஞ்சியங்களின் எண்ணிக்கை வந்து 6. பாகிஸ்தான் நாட்டில் பலூசிஸ்தான் மாநிலத்தில் உள்ள போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள இடம் எது? மெகர்கர் தான் வந்து பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலூசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து அமைந்துள்ள வந்து மெகர்கர் தான். தீப்பலிபீடங்கள் எந்த இடத்தில் அடையாளம் காணப்பட்டது? தீப்பலிபீடங்கள் வந்து காளிபங்கன் என்ற இடத்துல வந்து அடையாளம் காணப்பட்டது. இந்த காளிபங்கன் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ராஜஸ்தானில் இருக்குது. எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று கூறியவர் யார்? எகிப்தை வந்து நைல் நதியின் நன்கொடை என்று கூறியவர் ஹெரடோட்டஸ். ஹெரடோட்டஸ் தான் வந்து வரலாற்றின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? எகிப்து நதி தான் வந்து நைல் நதி தான் வந்து எகிப்துடைய நன்கொடை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்கு, வைடூரியம், கார்னிலியன், ஸ்ட்ரீட்டைட். ஓகே, இதெல்லாம் எங்கே கிடைக்கணும்னு கேட்குறாங்க. சங்கு அப்படின்னாக்கா நாகேஸ்வர ராவ். சங்கு அப்படின்னாக்கா நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட். நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட். வைடூரியம் வந்து சாடுகையில் கிடைக்குது. வைடூரியம் வந்து சாடுகை கிடைக்குது. இந்த சாடுகை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. கார்னிலியன் அப்படின்னாக்கா சிவப்பு கற்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லோத்தலில் கிடைக்குது. குஜராத்தில் இருக்கிற லோத்தலில் கிடைக்குது. ஸ்ட்ரீட்டைட்டுங்கிறது தெற்கு ராஜஸ்தான். ஓகே, அடுத்து வந்து பயன்படுத்தப்படாத உலகம் எது? சிந்துவெளி மக்கள் வந்து பயன்படுத்தப்படாத உலகம் வந்து இரும்பு தான். பாரோ என்ற சொல் எந்த அரசருக்கு அழைக்கப்பட்டது? பாரோ என்ற சொல் வந்து எகிப்திய அரசர்தான் வந்து பேரோன்னு சொன்னாங்க. இறந்தவர்களின் உடலை பதப்படுத்தி வைக்கும் முறைக்கு என்ன பேர்? இறந்தவர்களின் உடலை பதப்படுத்தி வைக்கும் முறைக்கு பேர் வந்து மம்மியாக்கம். மம்மியாக்கம். கிஷா பிரமிடு எங்குள்ளது? கிஷா பிரமிடு வந்து கெய்ரோவில் உள்ளது. அப்போ கெய்ரோ எங்கே இருக்குது? எகிப்தில் இருக்குது. எகிப்தினுடைய தலைநகரம் தான் வந்து கெய்ரோ. உலகின் முதல் இராணுவ அரசு எது? உலகின் முதல் இராணுவ அரசு வந்து அஜிரி அரசு. அஜிரி அரசு தான் வந்து உலகின் முதல் இராணுவ அரசு. 7 நதிகள் பாயும் நிலத்தின் பேர் என்ன? 7 நதிகள் பாய்ஞ்சால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சப்தசிந்து. சப்த அப்படின்னாலே ஹிந்தியில் வந்து 7 அர்த்தமாக நமக்கு தெரியாது. சொல்லியிருக்காங்க சப்த அப்படின்னா 7. ஸோ அதனால் வந்து சப்தசிந்து அப்படின்னாக்கா 7 நதிகள் பாயும் இடம், நிலத்தின் பெயர். ஓகேங்களா? ஸோ அந்த 7 நதி என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இந்த சிந்து நதியின் கிளை நதிகள் ரவி, பியாஸ், சட்லஜ், ஜீலம், ஜெனாப், 5 வந்துருச்சுங்களா? ப்ளஸ் சிந்து, சரஸ்வதி ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாக்கவே மொத்தம் 7 வந்துடும். சீலம், ஜெனாப், ரவி, பியாஸ், சட்லஜ் ப்ளஸ் சிந்து, சரஸ்வதி, இது 7 தான் வந்து சப்த சிந்து. சிந்துவெளி மக்களின் எழுத்து முறை என்ன? சிந்துவெளி மக்களின் எழுத்து முறை வந்து சித்திர எழுத்து முறை. சித்திர எழுத்து முறை தான் வந்து சிந்துவெளி அவங்களுடைய எழுத்து முறை. ப்ளஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க, அவங்க எப்படி எழுதுவாங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து ரைட்டில் ஆரம்பித்து இப்படியே லெஃப்ட்டு வருவாங்களாம். இப்படி வந்துட்டு திருப்பி அப்படி லெஃப்ட்டில் ஆரம்பித்து ரைட்டு போவாங்களாம். ஸோ மறுபடியும் அப்படி ஆரம்பித்து ரைட்டில் ஆரம்பித்து லெஃப்ட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எஸ் ஷேப்பில் தான் அவங்க வந்து எழுதுவாங்க. இந்த எஸ்ஸை மட்டும் மறந்துடுவாங்க. எஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம்? ரைட்டில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட்டு வருவோம்.
அப்புறம் லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டு, இதுதான் வந்து சிந்துவெளி மக்கள் இப்படி தான் எழுதுவாங்களாம். சிந்துவெளி எழுத்துக்களுக்கு டேஸ் என்று பெயர். சிந்துவெளி எழுத்துக்களுக்கு டேஸ் என்று பெயர்னா பிக்டோகிராப். பிக்டோகிராப் தான் வந்து சிந்துவெளி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு. எழுதும் முறை வளமிருந்து இடமாகும், அகைன் இடமிருந்து வளமாகும். நம்ம சொன்ன மாதிரி எஸ் டைப்பில் வந்து எழுதுகிறாங்க. உலகிலேயே சிந்து சமவெளியில் முதன் முதலில் பயிரிடப்பட்ட பயிர் எது? உலகிலேயேங்க, சிந்து வெளியிலையும் இந்த இரண்டு இதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு பயிரிட்ட பயிர் எதுப்போம் அப்படின்னா பருத்தி தான். விளையாட்டு பொருட்கள் வந்து எதை வச்சு செஞ்சுருக்காங்கன்னா சுடுமண். விளையாட்டு பொருட்கள் வந்து களிமண்ணில் செஞ்சு அதை அப்படியே நெருப்பில் போட்டு சுட்டிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து ரொம்ப கெட்டி ஆகிடும். அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த மிகவும் பெரிதாக எழுதப்பட்ட எழுத்தின் நீளம் என்ன? பெரிதான எழுத்தின் நீளம் அப்படின்னாக்கா 37 சென்டிமீட்டர் எழுதிருந்து எழுதியிருக்காங்க. ஹரப்பாட்டு மொகந்தரோ அதனுடைய தூரம் என்ன? ஹரப்பாவுக்கும் மொகந்தரோக்கும் இடையே உள்ள தூரம் வந்து 400 மைல். ஓய்வு நேர விளையாட்டு என்ன? ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க என்ன விளையாண்டுருக்காங்க அப்படின்னாக்கா சதுரங்கம், செஸ் வந்து விளையாண்டுருக்காங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து நாலேஜபிளாக இருந்திருக்காங்க பாருங்க. சிந்து சமவெளி கிணறுகள் ஆழம். சிந்து சமவெளி கிணறுகளின் ஆழம் வந்து 65 அடி. 65 அடி வந்து ஆழத்தில் வந்து கிணறுகள்லாம் வெட்டியிருக்காங்க. அடுத்து வந்து ஹரப்பா நாகரிகம். எக்ஸ்க்ளூசிவாக ஹரப்பா நாகரிகம் வந்து பார்க்க போகிறோம். ஹரப்பா நாகரிகத்தின் கால வரையறை வந்து கிமு 3250 முதல் கிமு 2750 வரை. கிமு 3250 முதல் கிமு 2750 வரை ஹரப்பா நாகரிகம் வந்து இருந்திருக்கு. ஹரப்பா அமைந்துள்ள இடம் வந்து ராவி நதிக்கரை, மாண்ட்கோமரி. மாண்ட்கோமரியில் உள்ள ராவி நதிக்கரையில் தான் வந்து ஹரப்பா அமைந்துள்ளது. ஹரப்பா நாகரிகத்தை கண்டுபிடித்தவர் வந்து ராய் பகதூர் தயாரம் சகானி. ராய் பகதூர் தயாரம் சகானி 1921 கண்டுபிடிச்சிருக்காரு. ராய் பகதூர் தயாரம் சகானி ஹரப்பாவை கண்டுபிடித்தவர். ஹரப்பா மக்களின் முக்கிய கடவுள் எதுப்பா? ஹரப்பா மக்களுடைய முக்கிய கடவுள் எது? பசுபதி, சிவன், அப்புறம் எருது. இது ரெண்டுமே வந்து பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா எருது வந்து அவங்க வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்திருக்காங்க, அதனால் அதை வணங்குறாங்க. பசுபதி சிவன் வந்து வழங்குறாங்க. முக்கிய உணவு வந்து என்ன? முக்கிய உணவு வந்து கோதுமையும் பார்லியும் தான் வந்து முக்கிய உணவு. முத்திரைகளில் காணப்படும் விலங்கு எது? காளை. காளை தான் வந்து முத்திரைகளில் காணப்படும் விலங்கு. அவங்க வந்து எருது அதிகமாக பயன்படுத்தினாலும் முத்திரையில் வந்து என்ன போடுறாங்க? காளை தான் போடுறாங்க. ஹரப்பா என்பது புதையண்ட நகரம். ஹரப்பா என்பது வந்து செம்பு காலம். செம்பு காலத்தை சேர்ந்தது தான் வந்து இந்த ஹரப்பா. வெண்கல காலத்தை சேர்ந்தது என்னது? வெண்கல காலத்தை சேர்ந்தது வந்து மொகஞ்சதாரோ. ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம். தானிய களஞ்சியங்களின் எண்ணிக்கை, தானிய களஞ்சியங்களின் எண்ணிக்கை வந்து 6 தானிய களஞ்சியங்கள் வந்து இருந்திருக்கு. நாகரிகம் என்ற சொல் பண்டைய டேஸ் மொழி சொல்லாகும். நாகரிகம் அப்படின்ற சொல் வந்து பண்டைய டேஸ் மொழி சொல்லுனா சிவிஸ். சிவிஸ் என்ற லத்தீன் வேர்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. சிவிஸ் என்ற சொல் வந்து நகரம். சிவிஸ் என்ற சொல் வந்து நகரத்தை வந்து குறிக்குது. ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் யார்? ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சங்களை கண்டறிந்த வந்து சர் ஜான் மார்ஷல் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். புவியுடைய எல்லைங்க, புவியுடைய எல்லைன்னா தெற்கு ஏசியா தான். தெற்கு ஏசியாவில் தான் வந்து இந்த சிந்து வெளி நாகரிகம் வந்து இருந்திருக்கு. காலம் வந்து பார்த்திங்கனாக்க 3300 to 1900. 1900 பிறகு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சிந்து வெளி நாகரிகமே அழிஞ்சு போச்சு. பரப்பளவு வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்ரு. 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான் வந்து இதனுடைய பரப்பளவு. கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்குங்க. 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த பகுதி, புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த பகுதி வந்து மெகர்கர். அவங்க வந்து வெண்கல காலம்னு சொல்லிட்டோம் மொகந்தரோ, ஹரப்பா வந்து செம்பு காலம்னு சொல்லிட்டோம். புதிய கற்காலத்தை வாழ்ந்த மக்கள் வந்து மெகர்கர். அப்போ மெகர்கர்னா எங்கே இருக்குது? பலுசிஸ்தானில் தான் இருக்குது. பலுசிஸ்தான் எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. ஓகே, மெகர்கர் அப்படின்றது வந்து கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னாடியே 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தால் தான் வந்து இந்த மெகர்கர். ஸோ வந்து சிந்து வெளி நாகரத்துக்கு முன்னாடியே வந்து மெகர்கர் இருந்திருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. தெருக்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்னா தெருக்கள் எல்லாமே வந்து சட்டக வடிவத்தில் இருந்திருக்கு. ஸோ வந்து கரெக்டாக அந்த ப்ராப்பராக வந்து செட்டில்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, வீடெல்லாம் வந்து ப்ராப்பராக கட்டியிருக்காங்க. சாலைகள் வந்து எப்படி இருக்குது? அகலமாகவும் வளைவாகவும் இருந்திருக்கு. அகலமாகவும் வளைவாகவும் இருந்திருக்கு. வீடுகளுடைய அமைப்பு எப்படி இருந்திருக்கு? 2 அடுக்கு மாடி வீடு இருந்திருக்கு. 2 அடுக்கு மாடி வீடு வந்து இருந்திருக்கு. வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா பல அறைகள் இருந்திருக்கு. ஒரு முற்றம், ஒரு முற்றம்னா அந்த வீட்டு வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முற்றம், ஒரு கிணறு வச்சுருக்காங்க, ஒரு கழிவறை இருந்திருக்கு, ஒரு குளியல் அறையும் இருந்திருக்கு. ஸோ வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்போவே வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. வீடுகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுட்ட செங்கல்களால் தான் வந்து வீடு கட்டியிருக்காங்க. ப்ளஸ்ஸு சுண்ணாம்பு கலவை, சிமெண்ட்டுக்கு பதிலாக வந்து சுண்ணாம்பு கலவை வந்து போட்டிருக்காங்க. கூரைகள்லாம் எப்படி இருந்தால் சமதள கூரைகள். சமதளமாக தான் வெஞ்சிருக்காங்க கூரைகள் எல்லாமே வந்து. ஓகேங்களா, ஒரு டேப்பர் மாதிரி வச்சு சமதளமாக தண்ணீர் வந்து வடிகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து அரண்மனைகளும் வழிபாட்டு தலங்களும் வந்து கிடையாது. இந்த நாகரிகத்தில் வந்து அரண்மனையும் பார்க்க முடியாது, வழிபாட்டு தலங்களும் வந்து கிடையாது. கழிவு நீர் அமைப்பு வந்து எப்படி இருந்துச்சு?
மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் ஓகேங்களா. ப்ராப்பராக வந்து மேலே வந்து மூடி கழிவுநீருக்கு வந்து கீழே வந்து கால்வாய் வந்து வெட்டியிருக்காங்க. ஸோ வந்து அழகாக வந்து போயிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ பெருங்குளம் அப்படிங்கிற போது மொகஞ்சதாரோ பெருங்குளம் வந்து எங்கே இருக்குது, மொகஞ்சதாரோவில் தான் வந்து பெருங்குளம் இருக்குது. ஒன்றும் இல்லை, அங்கே ஸ்விம்மிங் ஃபீல், நம்ம ஊரில் எப்படி ஸ்விம்மிங் ஃபீல், நம்ம ஊரில் ஸ்விம்மிங் ஃபீல் கிடையாது, குளம் தான் இருக்குது, குளம் கிணறு தான் நாங்களாம் குளிச்சுட்ருப்போம். ஸோ அதுபோல் வந்து அங்கே ஒரு பெருங்குளம் இருக்குது மோகந்தாரோ. ஸோ அதுதான் வந்து எங்கே இருக்குது, மோகந்தாரோ இருக்குது ஓகேங்களா. பெருங்குளம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. செவ்வக வடிவத்தில் இருக்குது ஓகே, சுட்ட செங்கற்களால் வந்து கட்டியிருக்காங்க ஓகே. இரு வாசல் இருக்குது, இரண்டு வாசல் எங்கெங்கே இருக்குப்பா, வடக்க ஒரு வாசல் தெற்கு ஒரு வாசல் இருக்குது. மூணு உடைமாற்று மறைகள் இருக்குது, மூன்று பக்கமும் உடைமாற்று மறைகள் இருக்குங்க, மூணு கிடையாது மூன்று பக்கம். ஏதோ ஒரு பக்கத்து வந்து மட்டும் அந்த அறை இல்லை, மீதி மூணு பக்கமே வந்து உடைமாற்று இருக்கும், ஏன்னா தனியான ஒரு அறை உள்ளது ஓகே. வாசல் வாசல் வந்து எங்கே இருக்குது, வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் இருக்குது ஓகே. தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது, தானிய களஞ்சியம் அப்படின்னு வந்து ஹரப்பாவில் இருக்குது. தானிய களஞ்சியம் அப்படின்ற போது கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு, பருப்பு இது எல்லாத்தையும் வந்து அந்த தானிய களஞ்சியத்தில் வந்து அங்கே வந்து வச்சுருந்துருக்காங்க. தானிய களஞ்சியம் வந்து எங்கே இருந்திருக்குன்னா ராக்கி ஹார்கி, ராக்கி ஹார்கி ஹரியானாவில் வந்துருக்கு ஓகே. கூட்டாரங்கம், கூட்டாரங்கம் வந்து மொகஞ்சதாரோவில் தான் வந்துருக்கு, கூட்டாரங்கம் மொகஞ்சதாரோவில் வந்து இருந்திருக்கு. ஹரப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க, நிறைய வியாபாரம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து வந்து மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் வந்து செம்பு, மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் வந்து செம்பு தான். கப்பல் கட்டும் தளம் எங்கே இருந்துச்சுன்னா லோத்தல், லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத். நடன மாத சிலை வந்து எங்கே இருந்துச்சு, நடன மாத சிலை வந்து மொகஞ்சதாரோவில் தான் இருந்துச்சு ஓகே. நாம் மிக முக்கியமான 100 க்வெஸ்சன் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டோம் ஓகே. இதற்கான PDF வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் PDF வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் PDF வந்து டவுன்லோட் லிங்க் வந்து அதில் கொடுக்குறேன், நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க, ப்ராப்பராக வந்து ஒன்ஸ் வந்து படிச்சுக்கங்க. கண்டிப்பாக ஷூராக வந்து 1 அல்லது 2 மார்க் இந்த சிந்து வெளி நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது, ஈஸியாக அடிச்சிடலாம். இது எல்லாமே முக்கியமான க்வெஸ்சன்ஸ் ப்ளஸ்ஸு புக்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் ஓகேங்களா. இதை பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் அந்த புக்கை ரீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் கரெக்டாக வந்து எக்ஸாமில் ப்ராப்பராக வந்து அந்த 2 க்வெஸ்சன் வந்து ஷுவராக அட்டன் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.